ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏன்னா நம்ம மெட்ராஸ் சமையலுக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஏ, மெட்ராஸ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போன முறை 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்காக ப்ளே பட்டன் கிடச்சதும் நான் வந்து வீடியோ பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து சைனாவிலேருந்து இங்கே ஷிப் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. நானும் பல முறை மெயில் பண்ணி பார்த்தேன், தாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் வந்து ப்ளே பட்டன் வீடியோ போட முடியல. டடா, இதுதான் நம்மளோட ப்ளே பட்டன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வாங்கி தந்ததுக்காக. போன பர்த்டே வீடியோவில் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து ஸ்டெஃபி உடம்பு பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, அப்புறமா வந்து நிறைய ஹெல்த் அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் வாசிக்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்ம சொந்த அக்கா தங்கச்சிக்கு சொன்ன மாதிரி இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுலேயும் வந்து என்னால் நிறைய பேரோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல, நான் ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிஜமாவே ரொம்ப சாரி. நான் போன வீடியோவில் என்னால் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண முடியல. உங்களால் முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். நான் வந்து இந்த வாட்டி ரிப்ளை பண்ணலான்னு போகும்போது நிறைய பேர் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக பிரியா எட்வர்ட் வந்து நிறைய பேரோட க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பொறுமையாக எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரிப்ளை பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா எனக்கு தெரியும் நிறைய பேர் என் மேலே கோபமாக இருப்பீங்க, நான் கேட்ட ரெசிபி இன்னும் நீங்கள் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எதையுமே இக்னோர் பண்ணதில்லை. எல்லாமே வந்து உங்கள் பேரோட, நீங்கள் கேட்ட டேட்டோட நான் வந்து என்னோடய டைரியில் குறித்து வச்சுட்டு தான் இருக்கேன். அதுலேயும் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது வந்து பரோட்டா பானிபூரியெல்லாம். பானிபூரிக்கு வந்து மாவு நல்லா கெட்டியாக பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி தேய்க்கணும். என்னால் இப்போ அழுத்தி தேய்க்க முடியல, அதனால தான் நான் அந்த வீடியோ இன்னும் போடலை. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக எல்லா ரெசிபியும், எல்லாரும் கேட்ட ரெசிபி கண்டிப்பாக நான் போடுறேன். அப்புறமா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஸ்டெஃபி என்னோடய குட்டி பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எல்லா செல்ல குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அவங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ், நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ், நிறைய ஸ்நாக் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு ஜான்லேருந்து அவங்களுக்காக நிறைய ரெசிபீஸ், கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய புது கிச்சனை வந்து லைட்டாக செட் பண்ணியிருக்கேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நேரம் என்னால் அங்கே நிற்க முடியலங்கிறதுக்காக தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. கூடிய சீக்கிரம் நான் வீடியோ எடுக்கிறேன். இங்கேருந்து போகலாம் வாங்க. டடா, இதுதான் நம்மளோட புது கிச்சன். நான் வந்து புது வீட்டுக்காக ஃபர்னிச்சர் வாங்கலான்னு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் அங்கே இருந்தது, நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த யானை படம் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. பார்த்தா இது வந்து மேட் இன் இந்தியா, நம்ம ஊருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா இது வந்து ஒரு சின்ன டீ பாட், இது வந்து இங்கே பக்கத்தில் வேர்ல்ட் மார்க்கெட்னு ஒரு கடையில் வாங்கினேன். எல்லோ கலர் என்னோடய ஃபேவரேட். நான் இது இங்கே வச்சிடலாம். அப்புறமா உங்களுக்கு தெரியும் செஃப் சன்னி, செஃப் சாண்டி. சாண்டியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இவர் வந்து குக்கி ஜார், இவரோட தலையை ஓப்பன் பண்ணி உள்ள திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நான் இப்போ எதுவும் வைக்கல, ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன், ஒரு பெரிய ஃபோர்க் வாங்கி வச்சுருக்கேன் பின்னாடி தொங்க விடுறதுக்காக. ஆனால் இந்த கலர் வந்து பேக்ரவுண்டில் தெரியாதுங்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு நான் பெயிண்ட் அடித்து தரேன், காப்பர் கலரில் அடித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அப்புறமா இங்கே வந்து ஸ்பைஸ் கிரைண்டர் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமா இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து ஸ்டாண்ட் மிக்சர். இதில் வந்து கேக் மாவு பண்ணுறதுக்கு, அப்புறமா க்ரீம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, எனக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 நிமிஷத்தில் சூப்பராக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொடுத்துரும். அப்புறமா ஒரு டீ செட் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஆன்டிக் மாலில் வாங்கினேன். இன்னும் நான் ஃபுல்லாக செட் பண்ணி முடிக்கல, சீக்கிரமாக முடிச்சுட்டு இங்கேருந்து நான் வீடியோ எடுக்கிறேன். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மெட்ராஸ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நாவின் சுவை அரும்புகள் அடுத்த ரெசிபி வீடியோவில் மலரட்டும். டாடா.